Hello students, good morning to all. Now we are going to science subject learn about housing. அதாவது வீட்டு வசதி பத்தி நம்ம படிக்க போறோம். Materials used to build house. நம்ம வீடு கட்டிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா house can be built using different materials such as straw, mud, dry leaves, bamboo, wood, bricks, cement, tiles, stones and ice. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீடு கட்டுவோம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இதெல்லாம் வச்சுதான் கட்ட முடியும். டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ், வீட்டோட வகைகள் இருக்குது. பர்மனன்ட் ஹவுஸ், டெம்பரரி ஹவுஸ், டூ டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பர்மனன்ட் ஹவுஸ்னா நம்ம நிரந்தரமான வீடு. என்னன்னா ஹவுஸ் தட் கேனாட் பி மூவ்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆர் கால் பர்மனன்ட் ஹவுஸ். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற முடியாத வீடு தான் நம்ம பர்மனன்ட் ஹவுஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் வந்து பக்கா ஹவுஸும் கச்சா ஹவுஸும் டூ டைப்ஸ் ஆஃப் பர்மனன்ட் ஹவுஸில் இருக்கு. அப்படின்னா பக்கா ஹவுஸ்னா பிரிக்ஸு, சிமெண்ட்டு, பிரிக்ஸ்னா என்னது, செங்கல், சிமெண்ட்டு, இதெல்லாம் ஸ்டீலு கம்பிலாம் வச்சு நம்ம மாடி வீடு மாதிரிலாம் கட்டுறோம் இல்லையா, அது வந்து பக்கா ஹவுஸு. கச்சா ஹவுஸ்னா மட்டு ஸ்ட்ரா வச்சு நம்ம கட்டுறது, அதான் மணலாலையும் ஸ்ட்ரானா வைக்கோல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, கிராமத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, குடிசை வீடு மாதிரி, அது மாதிரி வீடை கட்டுறது கச்சா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பர்மனன்ட் ஹவுஸு. டெம்பரரி ஹவுஸ்னா ஹவுசஸ் தட் கேன் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அனதர் ஆர் கால் டெம்பரரி ஹவுஸ். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடியது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டென்ட்டு போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேரவன்னா இப்போ நடிகையெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஒரு இடத்துல போய் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த வண்டிக்குள்ளே இருக்கும் எல்லாமே, அதுதான் வந்து கேரவன். அது வீடு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அண்ட் ஹவுஸ் போட்டு இப்போ இதுலலாம் போடுறாங்க, கடல்லலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய கப்பல் இருக்கும், அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா வீடு மாதிரியே இருக்கும், எல்லா வசதியுமே அதுக்குள்ளே இருக்கும், அதான் ஹவுஸ் போட்டு. இதெல்லாம் டெம்பரரி தான், நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரோப்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரோப்ஸ்னால் அந்த ரோப்போட வகைகள். அதாவது என்னென்னா பீப்புள் லிவிங் இன் த மவுண்டைன்ஸ் மே ஹவுசஸ் வித் ஸ்லாப்பிங் ரோப்ஸ். ஸ்லாப்பிங் ரோப்ஸ்னால் சாய்வான கூரைகள்னு அர்த்தம். அதாவது மலைப்பகுதிகளெலாம் இருக்காங்க இல்லையா, மவுண்டைன்ஸ்லாம் வாழ்கிறாங்கள, அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாய்வான கூரைகள் வந்து போடும் பொழுது இந்த பனிப்பொழிவுலாம் பனிலாம் பெய்யுதுல, அந்த பனி மழைலாம் வரும்போது கரெக்டாக இதுலேருந்து அப்படியே ஸ்லைடாக போயிடும். ஓகேங்களா? கீழே விழுகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சமவெளி பகுதியிலலாம், பிளேன்ஸ் அந்த மாதிரி பகுதியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளேட்டு ஃப்ளாட்டாக கட்டியிருப்பாங்க, தட்டையாக கட்டியிருப்பாங்க, அங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து என்ன இருக்கும், பனி வந்து உழாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹவுஸை பார்த்தோம், டெம்பரரி ஹவுஸை பார்த்தோம், பர்மனெண்ட் ஹவுஸை, இது பர்மனெண்ட் ஹவுஸை பார்த்தோம், டெம்பரரி ஹவுஸை பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ரோப்ஸையும் பார்த்தோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.